நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்கறோன்னா, பிஎம் கிசான்ல 11th இன்ஸ்டால்மெண்ட், 11வது தவணை நிறைய பேருக்கு வரல. அதுக்கு அடுத்த கட்டமா அதை நமக்கு கண்டினியூவா வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி சம்பந்தப்பட்ட அலுவலரை நம்ம தொடர்பு கொள்ளலாம், அது குறித்த விரிவான தகவலை இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல சின்ன இன்ட்ரோ கொடுத்ததான், என்னோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா எல்லா வீடியோகளும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியர்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, கோவிட் 19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய பதிவு உங்களுக்கு வரணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். பிஎம் கிசான்ல 11வது தவணை வந்து வராம இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து இகேஓசி அப்டேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்டேட் பண்ணாத யாருக்குமே அவங்க கொடுக்கல. அப்டேட் பண்ணவங்களுக்கும் ஒரு சிலவங்களுக்கு வராம இருக்கு. அதாவது ஒரு சினரியல வரலன்னு சொல்றாங்க, ஆனா ஒருவேளை அவங்க புது அக்கௌண்ட் தொடங்கும் போது அவங்க ஆதார் கார்டு அங்கே லிங்க் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து சம்மந்தப்பட்ட வங்கிக்கு போயிருக்கு, புது வங்கிக்கு போயிருக்கு. ஸோ உங்கள் பேரில் எத்தனை வங்கி இருக்கோ எல்லா வங்கியும் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு அமௌண்ட் வந்திருக்கா வரலையா. இது எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, நான் எனக்கு கேஸ் மானியம் வந்து இந்தியன் பேங்கில் ஏறிட்டு இருந்து, புதுசாக அக்கௌண்ட் வந்து எஸ்பிஐ போய் ஓப்பன் பண்ணும்போது ஆதார் கார்டை லிங்க் பண்ணேன், ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு மானியம் வந்து எஸ்பிஐ அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு. அதே போல் இந்த கிசான் பிஎம் கிசான் நிதியும் நீங்கள் ஒரு ரெகுலராக ஒரு பேங்கில் வந்துட்டு இருக்கோம், இப்போ சமீபத்தில் புதுசாக ஏதாவது ஒரு அக்கௌண்ட் தொடங்கி இருந்தீங்கன்னா ஒருவேளை ஆதார் கார்டு லிங்க் ஆனதுனால அந்த அக்கௌண்ட்டுக்கும் போகிறக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, அதுவும் வெரிஃபை பண்ணிவிடுங்க. வராத ஸ்டேட்டஸையும் நீங்கள் செக் பண்ணனா நம்ம செக் பண்ணலாம். எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அதை பார்க்குறோம். ஹெல்ப் டெஸ்க்னு சொல்லி கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள், அதில் போய் கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் வந்து மூணு விதமான டேட்டா வச்சு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஒன்று உங்கள் ஆதார் நம்பர், இல்லைனா உங்கள் அக்கௌண்ட் நம்பர், இல்லைனா உங்கள் மொபைல் நம்பர். இதில் ஏதாவது ஒன்று டைப் பண்ணிக்கிடுங்க. ஓகே, இப்போ வந்து நம்பரை டைப் பண்ணி சப்மிட் கொடுத்து கெட் டீடைல் கொடுத்தாச்சு. இதில் வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் காமிக்கும், உங்களுடைய பெயர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட்டு, ஆதார் வெரிஃபை பண்ணியிருக்கா இல்லையா, என்ன ரீசன் இதில் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபார்மர் ரெக்கார்டு ஹேஸ் பின் ரிஜெக்டட் பை பேங்க், பேங்கில் அவங்க கொடுத்து பேங்க் டீட்டெயில் கொடுத்துருக்காது, தவறாக இருக்குது, ஃபேக் இல்லை தவறு, அதாவது ஐஎஃப்எஸ்சி கோடு தப்பாக கொடுத்தாலும் ரிஜெக்ட் ஆகும். ஸோ கரெக்டான ஐஎஃப்எஸ்சி கோடு இந்த பேங்க்கு என்னங்கிறத வெரிஃபை பண்ணி திரும்ப சப்மிட் பண்ணால் அந்த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதனால் இந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு வந்து அமௌண்ட் கொடுக்காமே இருக்கிறாங்க. இதில் வந்து கிரீவன்ஸ் ரேஸ் பண்ணலாம், ஆனால் இதில் ஆன்லைனில் கரெக்ஷன் பண்ண முடியாது, அது நான் வச்சுருங்க. கிரீவன்ஸ், அதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இதில் நீங்கள் ரேஸ் பண்ணிங்கன்னா என்ன பண்ணலாங்கிறதுக்கு அவங்க சஜஷன் ஐடியா கொடுப்பாங்க. இதில் வந்து நிறைய ரீசன் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஆன்லைன்லேயே நான் கரெக்ஷன் பண்ணலாமான்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன், அது சக்ஸஸ் ஆகலை. நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க, அது சக்ஸஸ் ஆகலைங்கிறது உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன். ஆன்லைன் அப்ளிகேஷன் பெண்டிங் அப்ரூவல், இதில் இன்ஸ்டால்மெண்ட் நாட் ரிசீவ்டு, டிரான்ஸ்மிஷன் ஃபெயிலியர் ஆகிருக்கு, ப்ராப்ளம், ஆதார் கரெக்ஷன், என்ன ரீசனோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் 500 வர்டுக்கு டீட்டெயிலாக டைப் பண்ணிவிட்டு கேப்சர் கோட கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. 1+4 5 சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோட் ஜென்ரேட் ஆகும், ஒரு கொரி ஐடி. இல்லை நீங்கள் ஸ்டேட்டஸும் உங்கள் மொபைல் நம்பர் வச்சு செக் பண்ணிக்கலாம். எங்கே போய் செக் பண்ணலான்னா நோ யுவர் கொரி ஸ்டேட்டஸ், அதை கிளிக் பண்ணிட்டு கொரி ஐடி, கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இல்லைனா ஆதார் நம்பர், இல்லைனா அக்கௌண்ட் நம்பர், மொபைல் நம்பர், இதில் ஏதாவது ஒன்று கிளிக் டைப் மொபைல் நம்பரோ கொடுத்துட்டு கெட் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா அதுக்கான கொரி டீட்டெயில் வந்துடும். இப்போ வந்து கொரி உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருந்து என்ன பண்ணியிருந்தேன்னா அக்கௌண்ட் நம்பர் நாட் கரெக்ட்னு சொல்லி, அதாவது பாண்டியன் கிராம பேங்க் கொடுத்தோம், ஆனால் வந்து அது இப்போ வந்து தமிழ்நாடு கிராம வங்கியாக மாறிட்டு, ஸோ ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து சேஞ்ச் ஆகிட்டு எனக்கு வந்து நியூ ஐஎஃப்எஸ்சி கோடு ஆன்லைனில் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணோம். அவங்க வந்து என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்கன்னா, டியர் சார் மேடம், கைண்ட்லி காண்டாக்ட் யுவர் பிளாக் அசிஸ்டண்ட், அதாவது வட்டார அளவில் இருக்கக்கூடிய வேளாண் உதவி அலுவலரை தொடர்பு கொள்ளுங்க, அலாங் வித் ரெக்கவர் டாக்குமெண்ட், என்னென்னா ஆதார், பேங்க் பாஸ்புக்கு, லேங் டாக்குமெண்ட்டு,
யூனிக் ஃபார்மர் ஐடி இவ்வளோத்தையும் வச்சு அவங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க மேனுவல் ஃபார்ம் கொடுப்பாங்க, அதை வச்சு நீங்கள் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரொசீடாக அவங்க என்ன பண்ணணுமோ அப்டேட் பண்ணுற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, இதுக்கு நான் லெட்டரும் அனுப்பியிருந்தேன். இப்போ இதை ஆன்லைன்லேயும் ட்ரை பண்ணிட்டு இந்த இதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு மேனுவலில் லெட்டரை கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்பியிருந்தேன். அங்கேயும் அவங்க கரெக்ஷன் பண்ணாமல் சம்மந்தப்பட்ட வேளாண் துறை அலுவலகத்துக்கு அனுப்பியிருந்தாங்க. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, பாண்டியன் கிராம வங்கி தமிழ்நாடு கிராம வங்கி ரெண்டுமே அந்த கொலாப்ஸில் இருக்குது, ஸோ வேறு ஏதாவது ஒரு இந்தியன் பேங்கோ ஐஓபியோ ஸ்டேட் பேங்கோ கனரா பேங்கோ வேறு ஏதாவது நேஷனல் ஸ்டாண்டர்ட் பேங்கோட அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது ப்ரொவைட் பண்ணியிருக்கு, இன்னும் அப்டேட் ரிஃப்ளெக்ட் ஆகலை. அப்டேட் ரிஃப்ளெக்ட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.